ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனுக்கு ரெண்டு குமாரன். ஒரு நாள் வருகிறது, அந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான், தகப்பனத்தில் வந்து, தகப்பனே எனக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்கள்லாம் என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுத்துருங்க. அவன் இந்த உலக ஆசைகள் உலக காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது தகப்பனுடைய அன்பு அவ்வளோ பெரியதாக அவனுக்கு காணப்படலை. தகப்பன் அன்பை தான் வைத்திருந்தார், தகப்பன் அன்பாக தான் இருக்கிறார், எல்லா சகலமும் அந்த வீட்டில் இருக்குது. ஆனாலும் அவனுக்கு எல்லாம் இருந்த போதில் கூட இந்த உலகத்தில் உலகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற ஆசைகள் உலகத்தில் இருக்கிற பெரிய காரியங்கள் உலகத்தில் இருக்கிற ஆடம்பரங்களை பார்த்து அதையெல்லாம் அனுபவிக்கணும் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சேன், அவனுக்குள்ளே ஒரு ஆசை வருது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் அப்பா தகப்பன் எடுத்து கேட்குறான், என்னுடைய சொத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு பிரித்து கொடுங்க. பாருங்கள் அந்த தகப்பன் உடனே சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, அவனுக்கு பிரித்து கொடுங்க வேதம் சொல்கிறது. அவன் பிரித்து கொடுக்கிறார், அவர் பிரித்து கொடுக்கிறார். வேதம் அவன் எடுத்து என்ன பண்ணுறான், அவன் அதை எடுத்துக்கொண்டு போகிறான். வேதம் சொல்கிறது அவன் தூர தேசத்துக்கு போகிறான். பாருங்கள் முதோ காரியங்கள் நம்மளை ஆண்டு இந்த உலக காரியங்கள் உலக ஆசைகள் இச்சைகள் நம்ம முதல் என்ன பண்ணோன்னா அப்பாவை விட்டு நம்ம தூரம் கொண்டு போகும். அப்பா விட்டு தூரம் கொண்டு போகிற ஒரு அனுபவத்தை தான் இந்த உலகம் நமக்கு கொண்டு வரும். ஒரு ஊழியர் ரொம்ப அழகாக சொன்னார், நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. புரியுதுங்களா சொல்கிறேன், நம்ம உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் இருந்து நம்ம ஆண்டுக்காக நம்ம சாட்சியாக இருக்கணும். பாருங்கள் அப்போது அவன் வந்து தூரதேசத்துக்கு போகிறான். அங்கே போய் எப்படின்னா தூரதேசத்தை பார்க்கும்பொழுது அவனுக்கு வந்து எல்லாம் அந்த உலகத்தின் காரியங்கள்லாம் அவனுக்கு வேதம் சொல்ல அவன் துன்மார்க்கமாய் அவனுக்கு விருப்பமாக முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த உலகத்தை பார்க்கும்போது அப்பா விட்டு தூரம் போயிட்டான். தூரதேசத்துக்கு போன உடனே அங்கே நல்லா இருக்குது அவனுக்கு பார்க்கும்போது, நல்ல ஆடம்பரமாக இருக்கிறான், ஜாலியாக இருக்கிறான், அவனை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கும்பொழுது தகப்பனத்தில் இருக்கும்பொழுது ஒரு தவறான வழி போகணும் தகப்பன் கண்டிப்பார். ஒரு விருப்பம் பெரிய தவறான காரியம் செய்யும் பொழுதோ இல்லை விருப்பம் இல்லாத காரியம் செய்யும்போது தகப்பன் வந்து கண்டித்து இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற அந்த கண்டிப்பு இருக்கும். ஆனால் தூரதேசத்துக்கு போனாலும் அவனுக்கு கேர் பண்ண ஆள் இல்லை. அப்போது அவன் நல்லா பணம் இருக்கிறதுனால அவன் வந்து அதை பற்றி யோசிக்கல, நல்லா பணம் செலவு பண்ணுறான், அவன் ஆடம்பரமாக வாழ்கிறான், பாவம் செய்கிறான், குடிக்கிறான். வேதம் வந்து ஒரே வார்த்தையில் முடிக்குது, அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். அப்போ எல்லாம் உலகத்திற்கு எல்லாமே அவன் வந்து வாழ்கிறான். அப்போ ஒரு நாள் என்ன வருது, ஒரு முடிவு வருது. என்ன முடிவுனா இந்த உலகத்தில் அவன் நல்லா அவன் நினச்சிருந்தான், இந்த நம்ம போயிட்டோம் இந்த உலகத்தில் வந்துட்டோம், நமக்கு என்ன இந்த உலகம் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும், இந்த சமாதானம் கொடுக்கும், நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கும், நமக்கு ஆனந்தம் கொடுக்கும்னு நினச்சி போனால் பாருங்கள் அந்த உலகத்தில் ஒரு நாள் ஒரு பஞ்சம் வந்தது. அது அந்த தேசத்து வேதம் அந்த தேசத்தில் பஞ்சம் வந்தது. அப்போ பாருங்கள் அந்த பஞ்சம் வரும்பொழுது தான் அவன் என்ன பண்ணுறான், அவனிடத்தில் எல்லாமே என்ன பண்ணிச்சு அழிஞ்சு போச்சு, எல்லாமே போச்சு. அவனிடத்தில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் அவன் அழித்து விட்டான். அப்போ அதுக்கு முன்னே வந்து அவனுக்கு தெரியாது அந்த பஞ்சம் வருதுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் ஆடம்பரமாக அவன் இஷ்டத்துக்கு இருக்கும்போது அந்த என்ன வந்து அந்த பஞ்சம் வந்து அவனை எல்லாமே அவன் அழித்து விட்டான். அப்போது அவனுக்கு அடுத்து என்ன செய்யணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறான், சரி எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ஒரு வேலைக்காவது போகலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவன் வேலைக்கு போகிறான். அந்த வேலைக்கு போகும்பொழுது பாருங்கள் அந்த இடத்துல வேதம் சொல்கிறது, நீ வேதத்தில் அந்த வசனத்தில் படிச்சிங்கன்னா சொல்லுது, அங்கே வந்து என்ன அந்த அந்த மகனுக்கு பண்ணி வைக்கிற வேலையை தான் கொடுத்தாங்க. பாருங்கள் அப்பா இடத்துல இருக்கும் பொழுது அவன் மகனாக இருந்தான், அந்த இடத்துல அவனுக்கு உயர்வு இருந்துச்சு, அந்த இடத்துல அவனுக்கு அநேக வேலை ஆட்கள் இருந்தாங்க, அவன் என்ன நினைக்கிறானோ என்ன வேணுமோ அதெல்லாம் செய்கிற இடம் அப்பா வீட்டு. ஆனால் அவன் தூரதேசத்துக்கு போய் அவன் பஞ்சத்துக்குள்ள அந்த உலக வாழ்க்கையில் அவன் இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையை வந்து தலைகீழாய் மாட்டு பண்ணி மேய்க்கிற ஒரு வேலைக்கு அவன் செல்கிறான். அந்த இடத்துல வேதம் சொல்கிறது அவன் பண்ணி மேய்க்கிற செல்கிறது மாத்திரமல்ல, அந்த பசி அவனுக்கு அந்த பசி தாங்க முடியாத பண்ணிக்கு போடுகிற அந்த தவிடை சாப்பிட அவன் ஆசைப்பட்டான், அதுவும் அவனுக்கு கிடைக்கலையா. பாருங்கள் யோசித்து பாருங்கள். அப்போது நம்ம அநேக நேரத்தில் அப்பா சமூகத்தில் இருக்கிறோம், அப்பா வீட்டில் இருக்கிறானா வந்து நம்ம அப்பா வீட்டு விலகி போகிற அந்த அனுபவம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஓ இது உலகம் பரவாயில்ல, ஓ இது பா எனக்கு ஆண்டு இருந்தால் பரவாயில்ல, ஆண்டு இல்லைன்னா பரவாயில்ல, விடு இன்றைக்கி தானே பரவாயில்ல, நம்ம ஆண்டு தேடலைனா பரவாயில்ல, ஆண்டு என் கூட இருக்கிறாரு, நம்ம சில நேரத்தை அப்படி தான் நினைக்கிறோம். ஏன்னா ஆண்டு நம்மளோடு இருக்கிறேன்னு சொன்னார் உண்மைதான், ஆனால் நம்ம விட்டு ஆண்டு விட்டு விலகி அனுபவம் போகிற அனுபவம் இருக்குது. அப்போது அவன் பாருங்க பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த உணவு கூட அவனுக்கு கிடைக்காத வேலை என்ன பண்ணுறான், அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவன் வேதம் சொல்லுது அவன் புத்தி தெளிகிறான், அவன் யோசிக்கிறான் அவன், ஐயோ அப்போ அவனுக்கு அந்த புத்தி வருது, ஐயோ எங்கள் அப்பா இடத்துல நான் இருக்கும்பொழுது என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எங்கள் அப்பா இடத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளோ வேலைக்காரட்கள், எனக்கு எவ்வளோ ஆடம்பரம், எனக்கு எவ்வளோ நல்லாமல் நான் வாழ்ந்திருந்தேன், ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேனே என்று சொல்லி அவன் புத்தி தெளிகிறது. பாருங்கள் அநேக நேரத்தில் நம்ம புத்தி தெளிய வேணும். நம்ம புத்தி தெளியாதபடி நம்ம இருப்போம் என்று சொன்னால் அப்பா இடத்துல நம்ம மீண்டும் வர முடியாது.
இதுவரை என்னோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அப்பா இடத்துல திரும்ப நாம் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, அந்த தீர்மானத்தை எடுத்து நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்பி வரும் பொழுது நம்ம வாழ்க்கையை மாற்ற ஒரு உண்மையவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை நிமித்தமோ, இல்லை எந்த ஒரு பாவத்து நிமித்தமோ, எந்த ஒரு வேதி நிமித்தமோ, எந்த ஒரு இது அப்பா விட்டு நம்ம தூரம் வந்திருக்கலாம், ஆனால் மீண்டும் அப்பா இடத்துல சேருகிற அந்த இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அப்பா அதுதான் விரும்புகிறார். பாருங்க, அவன் போய் என்ன பண்ணுறான், அப்போ ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்பா இடத்துல என்று சொல்லி அந்த தீர்மானம் செய்தது மாத்திரமே இல்லை, அவன் மீண்டும் அப்பா இடத்துல ஓடி வருகிறான். ஏன்னா வேதம் சொல்லுது, அவன் அப்பா இடத்துல வீட்டுக்கு தூரத்தில் வரும்பொழுது தகப்பன் காண்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ வந்து அவன் தூரத்தில் வர்றது, வேதம் சொல்லுது அவன் தூரத்தில் வரான், அது அப்பா பார்க்கிறார். அப்பா பார்த்து என்ன பண்ணுறாரு, அவர் ஓடி வர. பாருங்க, அப்போது நம்ம ஆண்டவர் வந்து இந்த நாளில் பாருங்கள், நம்ம அவரை விட்டு விலகி அநேக நானும் இப்போ நான் உங்கள் இடத்துல நான் பேசுகிறேன், நான் ஊழியம் செய்கிறேன்னு சொன்னால், நான் வந்து இந்த உலகத்தில் வாழும்பொழுது வாலிபனாய் வாழும்பொழுது நானும் இதே போல தான், நானும் என் பேர் கிறிஸ்டியன், என் பேர் வின்சென்ட், ஆனால் என்னுடைய தாத்தா, என்னுடைய குடும்பம் எல்லாமே ஆண்டோட கிறிஸ்டியன்கள் தான், எல்லாருக்கும் கிறிஸ்டியன் தான், ஆனால் எனக்கும் ஆண்டருக்கும் சம்மந்தம் இல்லை. நான் கிறிஸ்தவனாக தான் இருந்தேன். என் காலேஜில் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம், நாங்கள் எல்லாம் ஒன்றா நல்லா சுத்தமாக வருவோம் போவோம் வருவோம், என்னோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல நான் தான் ஒருவன் கிறிஸ்துவேன், ஆனால் ஆண்டருக்கு எனக்கு ஐக்கியில் இருந்தால நான் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நானும் அப்படி தான் இருந்தேன். இந்த கெட்டகுமாரனை போல தான், இந்த இளையகுமாரனை போல தான், இந்த உலகத்தை எப்படி இருப்பாங்க, எல்லாம் அவங்க எல்லாம் கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு, அவங்க எப்படி தப்பாக பேசுறது, கெட்ட பேசுறது, பாவமான காரியங்களை செய்யறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து சுற்றுறது. அப்போது இப்போ எப்படின்னு சொன்னாக்கா, என்ன ஒரு முறை என் ஃப்ரெண்டு என்னை மீட் பண்ண, காலேஜ் ஃப்ரெண்டு மீட் பண்ணிட்டு நான் என்னை பார்த்துட்டு என்னப்பா பண்ணுறேன் நீன்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், நான் பாஸ்டராக இருக்கிறேன். அப்போ வந்து அவன் பார்த்துட்டு, நீயா பாஸ்டராக இருக்கிற அப்படின்னு சொன்னான். ஏன் அப்போ என்னான்றான், அவன் சொன்னான், நீ பாஸ்டராக இருக்கிறேன்னா உண்மையான கடவுள் ஒருத்திருக்கிற நான் நம்புகிறேன்னு சொன்னான். அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போ என்ன மாதிரி நம்ம காலேஜ் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கிறோம், அப்போ அப்படி அந்த வார்த்தை அவன் சொல்கிறானாக்கா, அப்போ அவ்வளோ மோசமாக நான் இருந்திருக்கிறேன். அப்போ பாருங்கள், ஆனாலும் அப்பாவுடைய அன்பு என்னை விடவில்லை. நான் எப்படியோ காலேஜில் இருந்தேன், என் இஷ்டத்துக்கு போனேன் வந்தேன், ஆனால் ஒரு நாள் வந்தது, அப்போ நான் தீர்மானம் பண்ண, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு நான் என்னை ஒப்பு கொடுத்த போது என் வாழ்க்கையை தலைகளாய் கர்த்தர் மாற்றினார். என் வாழ்க்கை தலைகளாய் கர்த்தர் மாற்றினார். அநேக காரியம் இருக்குது, நான் வந்து இதில் நான் சொல்ல முடியாது, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். அப்போது அந்த சூழ்நிலை இருக்கும்பொழுது ஒரு தீர்மானம் நான் செய்தேன், அப்பா நான் பக்கம் திரும்பி வரேன்ப்பா, என்னை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே என் வாழ்க்கையை மாற்றி, என்னை வந்து எல்லாவற்றிலும் என்னை ஒரு ஊழியனாய் மாற்றி, என்னை நினைக்காத ஆசீர்வாதங்களெல்லாம் தந்து கர்த்தரை நான் ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், அது என்ன ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் தான் இயேசப்பா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க, நீங்கள் எப்படியாவது இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் எதாவது மைனஸ் இருக்கலாம், சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் இந்த வேலையில் நீங்கள் அப்பா இடத்துல திரும்புவீர்கள் என்று சொன்னால், ஒரு செகண்ட் சான்ஸ் அப்பா கொடுக்குறாரு, நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிற. பாருங்கள், அவங்க ஓடி வரான். அப்போ அப்பா தூரத்துக்கு, அப்போ வந்து அப்பா பார்க்குறாரு, அப்பா காத்து நிற்கிறாரு, ஓ எப்போ என் பிள்ளை என்கிட்ட வருவான், எப்போ என் மகன் என்கிட்ட வருவான், எப்போ என் பிள்ளை என்கிட்ட வருவான்னு சொல்லி அப்போ நம்ம நினச்சோம். அப்போ ஆண்டு விட்டு வந்துட்டு ஆண்டு என்ன நேசிக்க மாட்டார், ஆண்டு என்ன விரும்ப மாட்டாரு, ஆண்டு என்னோடு கூட இருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, ஒரு தீர்மானம் செய்யும் பொழுது, அப்பா நான் உன் பக்கம் திரும்பி வரேன்ப்பா, நான் எல்லாவற்றையும் விட்டு உன் பக்கம் வரேன்ப்பான்னு சொல்லி நம்ம தீர்மானம் செய்யும் பொழுது அவர் உடனே நம்ம ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கா. பாருங்கள், அப்போ வேதம் சொல்லுது, அப்போ ஓடி வந்து என்ன பண்ணாரா, அவனை கட்டி பிடித்து கொண்டாரா என்று வேதம் சொல்கிறது. அவனை கட்டி அணைத்து கொண்டார். அவன் சொல்கிறான், அவன் அழுகுறான், அப்பா நான் இனி உன் பிள்ளையாக இருக்க நான் தகுதி இல்லை ஆண்டவரே, பிள்ளையாக இருக்க தகுதி இல்லை ஆண்டவர். பாரு அவனுடைய மைண்டு, ஏன்னா அவனுடைய மைண்டு வந்து அவனுடைய இந்த உலக மைண்டு இல்லைங்களா, அவன் மைண்ட் அப்படி இருக்குது, ஆனால் அப்பா மைண்ட் அப்படி இல்லைங்க. நம்ம ஏசப்பா மைண்ட் அப்படி இல்லை. அவர் எந்த நிலையானாலும் நம்மை வந்து அவர் பெரிய புதியதாக மாற்ற, நம்மை ஒரு புதிய மனுஷனாய் மாற்ற, நம்மளை உருவாக்க அவர் ஒரு குயவனாக இருக்கிறார். நம் தகப்பன் வந்து குயவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற குயவன் எப்படின்னா, களிமண் கெட்டு போச்சுன்னா அந்த களிமண்ணை போட்டுருவாங்க, ஆனால் நம்மை அழைத்த குயவனும் நம்ம அழைத்த குயவன் என்ன பண்ணுறாருனா, கெட்டு போன களிமனாகி உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி ஒரு பாத்திரமாய் வணைந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. நீ பாருங்க, இந்த நாள் அப்போ அப்பா வந்து என்ன பண்ணுறான், அந்த பிள்ளையை போட்டு கட்டி அணி சொல்கிறான். அவன் சொல்கிறான், அப்பா இனி நான் உன் பிள்ளையாக இருக்க தகுதி இல்லைப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கு, நீங்களும் சொல்லலாம் ஒரு வேளை, நான் உன் பிள்ளையாக இருக்க தகுதி இல்லைப்பான்னு. இல்லைங்க, நீங்கள் வந்து உங்களுடைய மைனஸை தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பிளேஸ் ஏசப்பாவுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒரு தீர்மானம் செய்யுங்க, ஆண்டவரே அப்போ நான் உங்கள்கிட்ட வரேன்ப்பா, நீங்கள் என்னை பயன்படுத்துங்கன்ற ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை பயன்படுத்துகிற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், அவன் சொல்கிறான், ஆண்டவர் நான் இல்லைப்பா, இனி நான் வந்து தகுதி இல்லை, நான் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன்,
பாருங்க, அவன் ஸ்தானத்தை அவனே விட்டு போகிறான். அப்பா வீடில் இல்லை இல்லை மகன், நீ என்ன ஆனாலும் சரி, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட வந்துட்ட இல்லையா திரும்பி, நீ நிச்சயமாக என் பிள்ளை தான்னு சொல்லி உடனே அவனுக்கு அவங்க வேலைக்காரர்களுக்கு ஆர்டர் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவன் கையிலுக்கு ஒரு மோந்திரம் போடுங்க, அவன் பாதத்துக்கு ஒரு பாதரட்சை கொடுங்க. அது என்ன அர்த்தம்னா, அந்த கையின் மோந்திரம் வந்து அவனுக்குரிய அதிகாரத்தை குறிக்கிறது. அவன் மீன் அவன் ஏன்னா அவன் சோர்ந்து போயிட்டு இருக்கிறான், ஐயோ அவன் என் பிள்ளை இல்லைன்னு அவனுக்குள்ளே ஒரு ஒரு குற்றமான சாட்சி வந்திருக்கு. இந்த பாருங்கள், இந்த வேலை நல்லா பாருங்கள், இந்த குற்றமான சாட்சி வந்து பிசாசுடைய பெரிய டூல். அது அப்படி பிள்ளைங்களாகி நமக்கு அந்த அப்பப்போ அந்த குற்றமான சாட்சி கொடுப்பான். பரிசுத்த ஆவியார் உணர்த்துவார் அது வேற, ஆனால் அந்த பிசாசு வந்து நம்மளை வந்து குற்றமான சாட்சி கொடுப்பான். ஓ நீ பாவி, நீ இப்படி பண்ணிட்ட, நீ தகுதி இல்லை. இல்லைங்க, ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்பட்ட நீயும் நானும் அப்படி பிள்ளைகளாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலை எந்த நிலையில் நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையை மாற்றவர் உண்மையிலவராக இருக்கிறார். உடனே அவர் சொல்ல அதிகாரத்தை கொடுத்து அவன் பாதரட்சியை அவருக்கு தந்து அவனுக்கு நல்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக அதை கொண்டாடுகிறார். இந்த வேலையில் கூட என்னோடு கூட இருக்க தேவ பிள்ளையே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஒரு வேளை இந்த ஒரு நேரத்தில் நீ அப்பா என்னை ஒப்பு கொடுக்குறேன், மீண்டும் ஆண்டவரே நான் பக்கம் வரேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் காலேஜ் படிக்கும்போது என் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் அவர்களெல்லாம் விட்டு இந்த நாளைக்கு நான் என்னை ஊழியக்காரன் வைத்திருக்கிறது ஆண்டுடைய சுத்த கிருபை. அப்போ தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், என்னோடு கூட நீங்களும் சேர்ந்தப்பா நானும் பக்கம் வர ஆண்டவரே, நீ என்னை இப்போ மீண்டும் என்னை கட்டி எழுப்புங்க, மீண்டும் என்னை உருவாக்குங்க, மீண்டும் உமக்காக என்னை பயன்படுத்துங்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் வந்து பயன்படுத்த அவர் சுத்தமாக இருக்கிறார். எந்த பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் தான் ஊழியம் செய்யணும் இல்லைங்க, ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஆண்டோட பிள்ளைகளும் அவருக்காக ஊழியம் செய்வது அவர் மேல் விழுந்த கடமை. நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய சுவிசேஷம் சொல்வது நம்ம மேல் விழுந்த கடமை. நீ யாராக தான் சரி, ஒரு எளிமையான வார்த்தையில் சொல்லுங்கள், நம்ம உங்கள் வீட்டுக்கு வருங்களோ ஒரு பால்காரோ ஒரு கீரைக்காரோ யார் இருந்தாலும் சரி, ஏசப்பனை நேசிக்கிறாருன்னு சொல்கிற ஒரு 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 ஸ்மைலோடு நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை, அந்த அன்பு, அந்த வார்த்தை வந்து அவன் வாழ்க்கையில் கிரியேட் செய்யும். இந்த வேலையில் என்னோடு இருக்கிறதே பிள்ளைகளே, உரசு கூட கண்களை மூடி நம் கத்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இந்த வேலையில் கூட உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே பெரிய ஒன்றும் பெரிய சத்தியான்றதாலும் சொல்ல முடியாதுப்பா, நான் சிறிய ஒரு எளிமையான ஒரு வார்த்தை, மீண்டும் அப்பாவுடைய அன்புக்கு திரும்புகிற ஒரு அனுபவம், மீண்டும் ஆண்டவரே ஆண்டவரைகளை ஒரு தட்டி எழுப்புகிற ஒரு அனுபவம், ஆண்டவரே சோர்ந்து போய் எளிய ஆண்டவரே சூரிய செடிக்கில் சோர்ந்து போகும்போது நீர் அவனை தட்டி எழுப்பி மீண்டும் நடக்க வைத்தீர். அதே போல் ஒரு இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிற அந்த இளையகுமாரனை போல சோர்ந்து இருக்கிற உடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. இந்த வேலையில் கூட உண்மை நோக்கி உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கட்டளை செய்யுங்க. என் தேவனே இப்பொழுதே ராஜா அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க, அவனோட கண்ணீர்களை துடைங்கப்பா, அவங்க வேதனைகள் நீங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அந்த இளைய குமாரனை போல சுவாமி, ஒருவேளை உலகத்திலே ஆசைகள் பாவத்திலையும் சாபத்திலையும் நாச மோசங்களிலும் சிக்கிக்கொண்டு இருக்கலாம்ப்பா, ஆனால் இந்த வேலையில் ஒருத்தர் அவங்க எடுக்கிற அந்த தீர்மானம் அந்த புத்தி தெளிந்த போது அவன் எடுத்த தீர்மானத்தை போல் இந்த வேலையில் தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், அவன் வாழ்க்கையை மாற்றும், உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, எல்லாவற்றுக்கும் மேலே உமக்காக அவங்கள பயன்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த வார்த்தைகளை கத்தர் ஆசீர்வதிங்க. இது வந்த எல்லா துதிகளும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்களுக்கு பாத தோப்பு கொடுத்து எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.